பிரபு இயக்கத்தில் பாரதி ராஜா அருள்நிதி நடித்துள்ள திருவின் குரல் படம் இன்று உலகம் முழுவதும் திரையரங்குகளில் வெளியாகியுள்ளது அரசு மருத்துவமனை சுற்றி நடக்கும் தில்லாலங்கடி வேலைகளை படமாக எடுத்துள்ள இயக்குநர் திரைக்கதையில் கொஞ்சம் வேகம் கொடுத்திருக்கலாம் வாய் பேச முடியாத அருகிலிருந்து பேசினால் மட்டுமே கேட்கும் திறன் கொண்ட கதாபாத்திரத்தில் அருள்நிதி சிறப்பாக நடித்து கண்களிலேயே பேசியுள்ளார் தனது வயதிற்கு ஏற்ற முத்துப்பாண்டி என்ற கதாபாத்திரத்திற்கு உயிர் கொடுத்துள்ளார் இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள் ஆத்மிகாவிற்கு பெரிய முக்கியத்துவம் இல்லை என்றாலும் தனக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை சிறப்பாக செய்துள்ளார் சாம் சாம்சியஸின் இசையில் பாடல்கள் சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு இல்லை என்றாலும் பின்னணி இசையில் மிரட்டியுள்ளார் மொத்தத்தில் ஒரு இடத்தை சுற்றிய கதை நடக்கும்படி உள்ளதால் ஆங்காங்கே தொய்வு ஏற்படுகிறது இயக்குனர் மட்டும் கதையை கொஞ்சம் வேகப்படுத்தி இருந்தால் கண்டிப்பாக திருவின் குரல் அசத்தியிருக்கும்